ஜார்ஜுக்கு முன்னாடி தான் லவ் பண்ணாங்களா? பரதன் வந்து லவ் பண்ணாக்க ஒரு கேர் எடுத்தார் பரதன். கொஞ்சம் வயசும் ஆயிடுத்து, பாப்புலாரிட்டி வந்துட்டா, ஷி வாஸ் ஆல் பை ஹர் செல்ஃப். தட் இஸ் அ டைம் இன் ஷி மெட் him and used to take care. ஜார்ஜ் கல்யாணத்துக்கு வந்து வீட்ல இது பர்மிஷன் கொடுத்தாங்களா? ஜார்ஜோட நேச்சர் பார்த்தனா அப்படியே உருகுவார், பேசுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அப்பா அட் லாஸ்ட் ஷி ஃபவுண்ட் அ பர்சனா அப்படி கூட என்ன ஒரு நிமிஷம் தோணித்து. அவர் ரொம்ப மணி மைண்டட்ங்கறது பின்னாடி தான் புரிஞ்சிட்டார். He took her for granted. அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவர் மோசடி பண்ணிட்டாருன்றது ஃபோர்ஜரி. ஃபோர்ஜரி தான். எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஜார்ஜ் அவங்கள அடிப்பாங்க அப்படின்லாம் கூட செய்தி இருந்தது. அது வெளியே சொல்ல மாட்டாளே. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப வேதனையாகி ஸ்ரீவித்யா வந்து அப்படி ஆல்கஹாலிக்காக போயிட்டாங்க. வித்யான்னு பொறுத்த வரைக்கும் அந்த கேர், அது அவள் டிமாண்ட் வாஸ் ஸோ மச் ஃபார் ஹர். கூடவே ஒருத்தர் இருக்கணும், கூடவே பார்த்து சாப்பிட்டியா போனியா வந்தியா, அது ரொம்ப எதிர்பார்த்து தான். கடைசி வரை அவங்க கிடைக்கவே இல்லை. அது வந்து மிஸ்லீட் ஆகிடுது. நல்ல ஒரு கார்டியன், நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தானா? இந்த போது அவங்களுக்கு கேன்சர் யாருக்கு தெரியாது. அப்பவே ஷி வாஸ் நாட் வெல். அதனால கொஞ்சம் உடம்பு இழைச்சா, கண்ணு பாதி கண்ணு தான் இருக்கும், ஃபுல் கண்ணு ஓப்பன் ஆகாது, பாதி கண்ணு தான் இருந்தது. நம்பரை பார்க்க விரும்பலையோ? விரும்பல. நான் கேட்டேன் ட்ரிவாண்ட்ரம் மட்டுமான்னு கேட்டேன், அதெல்லாம் வேண்டாம், ஐ எம் ஓகே. கமல் பார்க்கணும்னு இவ கடைசியில் இவங்க தான் விரும்பியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்க்கணுங்கிற ஸ்டேஜில் இருந்ததுனால தான் கமல் போகும்போது பார்த்து பேசியிருக்கார். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க சாவு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க வீட்டில் அவங்க நடிக்க வச்சது காரணம் வந்து குடும்பத்தில் ஒன்றும் பெரிய ஒரு வருமானம் இல்லை. எம்எல்வி எம்எல்வி அம்மாவோட சம்பாதியம் மட்டும்தானே இருந்தது. அதனால இளமையே அவளுக்கு வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆகலை. இல்லை ஆகலை. நிறைய படங்கள் வந்து மலையாள லைனில் போன அப்புறம் தான் ஷீ போட்ட கார். இளமையை அவங்க சரியாக என்ஜாய் கூட பண்ண முடியல அவங்களால. அங்கே போனால் உட்காந்து புக்கு படிப்பா, இல்லை வந்து பாட்டு கே, இப்போனா நம்ம காதில் வச்சு கேட்குறோம். அப்போ டேப் ரெக்கார்டர் தானே, அங்கே லேடி ஒத்தி கூட வந்து பாட்டு கேட்போம் அப்படின்னு. ஆனால் அசிஸ்டுமே அலோன் ஒரு சேரை பொண்ணு உட்காந்துட்டுருப்பா, கூப்பிட்டா உள்ளே போவோம். இந்த எபிசோடுக்கு அப்புறம் யூஎஸ் மாப்பிள்ள ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அவர் பெரிய இன்ஜினியர் போல இருக்கு யூஎஸில், பட் அதுவும் ஃபெயில் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன். இல்லை அது வந்து முதல்ல வந்தது அப்படின்னு எம்எல்வி அம்மா தான் சொன்னான், இவன் பேசலை அதை பற்றியே. ஆனால் அவன் வந்து தேவர் வெரி அடமன் சேயிங் தட் அவாத்தில் வந்து இந்த சொல்லுவாள் பிராமின் அந்த இதில் வந்து அப்புறம் ஆக்ட் பண்ண போயிடுவாளா, அப்புறம் சினிமாவில் மேலே இது இஷ்டம் விட்டுடுவாளா, வில் ஷி பி அட் ஹோம், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி வந்தோடனே இவளுக்கு ஏதோ ஒரு அப்போ ஏதாவது திருப்பி திருப்பி இதே கேள்வி கேட்டா. அப்போ பண்ணிட்டா, அப்போ நிறையா படங்கள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ குட்டி குட்டியாக பண்ணாலுமே படம் பண்ணியிருக்கா. பண்ணும் போது திருப்பி அந்த சினிமா இதில் வந்து அதை கேட்காம இருந்தால் மேபி ஷி வுட் ஹவ் அக்ரீட். அந்த இது வந்தது. நடிக்கலாமா நடிக்கக்கூடாதா அப்படிங்கிற. They didn't want to her to act. ஓ யூஎஸ் மாப்பிள்ள. திருப்பியும் போயிடக்கூடாதுங்கிறது தான் அவள் தேவர் கீன் அப்படின்னு எம்எல்வி அம்மா சொன்னான் எங்கள் அம்மாட்ட. திருப்பியும் போயிடக்கூடாது, ஏன்னா ஒன்ஸ் அந்த ஆசை இருந்தால் திருப்பி அந்த ஆசை வந்தால் என்ன பண்ணுறது, அதனால் பண்ண மாட்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்தது டாபிக். அண்ட் மோரல்லஸ் இவாளுக்கும் நிறையாலாம் இல்லை. ஜார்ஜுக்கு முன்னாடி தான் பரதனே லவ் பண்ணாங்களா? பரதன் வந்து லவ் பண்ணாக்க ஒரு கேர் எடுத்தார் பரதன். ஹி யூஸ்டு டேக் கேர் ஆஃப் ஹர். சரி. அந்த நிறைய பேர் பார்த்தானா அப்போ பெரிய பாப்புலர் டைரக்டர் மலையாளம். ஆமாம், வெரி பாப்புலர். ஸோ ஹி டுக் கேருங்கிற போது ஷி வாஸ் கேரிட் அவே. கேரிட் நம்ம யாருமே எடுத்து பார்த்தா நமக்கு, நீங்களும் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க, நமக்கே ஒரு பாவம் தோணும். கேருங்கிறதுக்கும் டீப்பாக வந்து இன்வால்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அது கொஞ்சம் வயசும் ஆயிடுத்து, பாப்புலாரிட்டி வந்துட்டா, ஷி வாஸ் ஆல் பை ஹர் செல்ஃப். தட் இஸ் அ டைம் இன் ஷி மெட் ஹிம் அண்ட் யூஸ் டு டேக் கேர். ஸோ ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா, டேக் ஃபுட் ஆன் ரைட் டைம்ங்கிறதே இட் கேரிஸ் அவே பீப்புள். அந்த மாதிரி யூனோ யூ கெட் கேரிட் அவே. அந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் தான் தேவைப்படுறது. அது வரும்போது தான் ஷி டுக்கே. அப்புறம் ஹி வாஸ் ஆல்ரெடி மேரீட் நினைக்கிறேன் அப்போது. ஸோ அதனால் வீட்டில் பல பிரச்சனைங்க வந்து தான் ஷி ஹேட் டு வித்ட்ரா. அவங்க ஒவ்வொரு காதலும் இப்படி திசை மாறி போகும்போது எப்போ ஜார்ஜை மீட் பண்ணாங்க? ஜார்ஜ் தாமஸ் 78 நினைக்கிறேன். 78 தான் மீட் பண்ணா. நான் மீட் பண்ணி பேசும்போது ஹி சட் ஹி வாஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருந்தேன். அந்த மாலிங்கபுரத்துல வந்தா ஜார்ஜ் கல்யாணத்துக்கு வந்து வீட்ல இது பர்மிஷன் கொடுத்தாங்களா? ரொம்ப மதம் மாதிரி பிரச்சனை வேற இருக்கு இல்லையா அதுல. அப்ப என்ன பண்ணுவான் ஜார்ஜோட நேச்சர் பார்த்தானா அப்படியே உருகுவார்,
பேசுறத பார்த்தா ஜார்ஜுக்காக ஸ்ரீவிதியை வந்து பாப்டிசம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி படித்தேன். இல்லை அது வெளியே சொல்லலை, அது அந்த டாப்பிக்கே எடுக்க மாட்டான். பேப்டிசம் பண்ணேங்கிறது இது எடுக்கவே இல்லை. தே நெவர் ஹேட் அ சர்ச் வெட்டிங், அதெல்லாம் பண்ணல. ஐ திங்க் தே ஹேட் அ ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பட் அது அந்த இதை மட்டும் ஏன்னு தெரில, அவ ரொம்ப நொந்து போய் இருந்த ஒரு காலம் அது. ஸோ அதை பற்றி ஓவராகவே பேசலை எங்கிட்ட. 78 நான் பார்க்கும்போது கூட என்னக்கா அப்படிங்கிற போது கூட இல்லை இல்லை இஸ் அ ஃபைன் பர்சன் அப்படின்னா சரி ஃபைனுங்கிறது. அந்த கல்யாணத்துக்கு நீங்க போனீங்களா? நீங்க இல்ல இல்ல யாருமே போல, யாருமே எங்க நடந்தது அந்த கல்யாணம்? அப்படியே குவைட்டாவே இருந்துட்டா, அதை பத்தி பேசவே இல்லையா? இல்ல வீட்டுலதான் நடந்தது, ஏதோ வீட்டுல பண்ணா எம்எல்ஏ வர்றதுக்கு. ஆஹா, என்ன கூப்பிட்டது வந்து மகாலிங்கபுரத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா. அப்ப ஜார்ஜோட தான் அங்கதான் நான் போயிருக்கேன், பல ஒரு பல முறை போயிருக்கேன். அதனால ஜார்ஜ் வந்து மலையாளமா தமிழா? மலையாளி, பக்கா மலையாளி. இவ்வளவு இந்த மலையாளம் ஃபீல் பண்ணதுனால நான் மலையாளம் தான் பேசுவோம் ரெண்டு பேரும். நான் சொன்னேன் ஐயோ ஸ்டாப் இட் அப்படிமே, எனக்கா அவள் மலையாளம் பேசும்போது அது ஏய் அப்படின்பா. எனக்கு புரியும், நான் அப்பானால கொஞ்சம் புரியும்னால நான் கேட்டுப்பேன், அதை பேசுவா. ஆனால் ஜார்ஜ் வந்து காமிக்கிறத பார்த்தா அப்படியே ஒரு ஒரு 20-25 வயசில் எப்படி இருப்பா, கல்யாணம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தான் காமி பேசுவார். ஆச்சரியமாக இருக்கும், அப்பா அட் லாஸ்ட் ஷீ ஃபவுண்ட் அ பர்சனா அப்படி கூட என்ன ஒரு நிமிஷம் தோணித்து. ஏதோ அன்பா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், கூப்பிட்டு சாப்பிட்றியா, டீ வேணுமா, டீ வேணுமா அப்படின்னு பேசும் போதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இதே மாதிரி யூஸ் டு பி லிட்டில் நாட் அ தின்லாம் கிடையாது, வெல் பில்ட் இருப்பார், வெல் பில்ட் தான். ஸோ அதனால ரெண்டு பேரையும் பார்க்கும் போது இட் வாஸ் காம்பினேஷன் வாஸ் குட், அந்த அந்த மாதிரி இருந்தது. அதனால ஐம் டாக்கிங் அபவுட் லேட்டர் ஆன் 78. அப்போ வந்து மூவிக்குள்ள ஷீஸ் டு கோ மலையாளம் படத்துக்கு போவோம், நிறைய ஆக்ட் பண்ணியிருந்தா போலாம். ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு வருவோம், அப்போ தான் நிறைய ட்ரிவாண்ட்ரம் போவோம். மாதத்தில் ஒரு 5-6 வாட்டியாவது போயிட்டு ஒரு 4-5 இருந்துட்டு தான் வருவோம். ஸோ தட்ஸ் அ டைம் வென் யூஸ் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஃபைனான்ஸ். தட் இஸ் ஹவ் ஆல் ராங் திங்ஸ் ஹேப்பன்ட். ஓ, இங்கே ஃபைனான்ஸ் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப மணி மைண்டடுங்கிறது பின்னாடி தான் புரிஞ்சுட்டாரு. மணி மைண்டடாக தெரில, ஆனால் ஹி டுக் அ ஃபார் கிராண்டட் ஹி, அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஹி டிட் சீட். அவர் மோசடி பண்ணிட்டாங்க, ஃபோர்ஜரி, ஃபோர்ஜரி தான். எப்படி கண்டுபிடிச்சாங்க? வித்யா செக்கே கொடுக்காத போது ஒரு சைசபிள் அமௌண்ட் போயிடுத்துங்கிற போது பேங்க்கில் தெரியும் இல்லையா, அப்போ தான் என்னை கேட்டா, ஹெல்ப் கேட்டா இந்த பேங்க் பேரை சொல்லி. இவ செக்கு, இவங்க செக்கே கொடுக்கல, இந்த பேங்க் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் எந்த பேங்க்னு தெரியும். ஆனால் அப்போ அவரே இவர் சைனை போட்டு கொடுத்துருக்காரு. நான் தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன், என்ன தான் கூப்பிட்டு, கேன் யூ செக் வெதர் தேர் இஸ் அன் அமௌண்ட் விச் இஸ் மீன் வித்ட்ரான், அது நான் கொடுக்கல என்னன்னு பார்க்க முடியுமான்னு பார்த்தேன்னா, நான் போய் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணி, அவள் சொல்வாள் லேஸில் பண்ண மாட்டாள், இருந்து இந்த மாதிரி ஒன்று போலீஸ் கேஸ் போகுது, அதனால் கேன் யூ ஹெல்ப் மீ அவுட், இருக்கா இல்லையா, அவ்வளோதான் வேணும், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ த செக் அப்படியே இருக்குது, கழுத்து போட்டே இருக்குது, இவங்க கழுத்து, ஆ வித்யா கழுத்து போட்டே இருக்குது அப்படின்னா. அப்போ தான் ஷீனியும், அப்போ தான் ஷீ ஷி காட் ஸோ அப்செட், ஷி வெண்ட் அகெயின்ஸ்ட் கேஸ் போட்டா. அப்போ வந்து அவங்களோட சண்டை வந்துடுச்சு. 2 கூட இல்லையாவா, 2-2.5 சொல்கிறோமே தவிர, அதில் பாதி இது சண்டை, பாதி இது இவ ட்ரூவாண்ட்ரம். வித்யான்னு பொறுத்த வரைக்கும் அந்த கேர், அது அவள் டிமாண்ட் வாஸ் ஸோ மச் ஃபார் ஹர், கூடவே ஒருத்தர் இருக்கணும், கூடவே பார்த்து சாப்பிட்டியா போனியா வந்தியா, அது ரொம்ப எதிர்பார்த்து தான் கடைசி வரை கிடைக்கவே இல்லை, அது வந்து மிஸ்லீட் ஆகிடுது. ஆனால் ஷோ அவள் அழுதுட்டா, அழமாட்டா, அழுவா, கண்ணு அப்படியே ரெண்டுனா ரெண்டுனா ஆகும். அது நான் வந்து இது இது எல்லாருக்குமே தான் ஆகும்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் பிகாஸ் ஐ திங்க் வாஸ் பேக், அப்படி பார்த்தானா அப்படியே ரெட்டாக இருக்கும், கா ப்ளீஸ் கா அப்படின்னு. இல்லை இல்லை ஐம் ஓகே அப்படின்பா. ஸோ அந்த பீரியட்ல ரொம்ப எழுதிருக்கா. ஜார்ஜிட்டையும் ஏமாந்த போது ரொம்ப ஏமாந்து, ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஜார்ஜ் அவங்கள அடிப்பாங்க அப்படின்லாம் கூட செய்தி இருந்தது, அது வெளியே சொல்ல மாட்டாளே, வெளியே சொல்ல மாட்டான், ஏன்னா வீட்டில் பார்த்து வச்சு பண்ணானா மேபி ஷேர் பண்ணுவாளா இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப வேதனையாகி ஸ்ரீவித்யா வந்து அப்படி ஆல்கஹாலிக்காக போயிட்டாங்க. இல்லை 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 அது வந்து இல்லை, ஜார்ஜ் யூஸ் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சாப்பிடுவா, அதனால இவங்களே உட்காரப்பாங்களா, ஆ இவ இருப்பா பேசுவா, இருக்கும் அந்த பேசின்னு இருப்பா, எல்லாம் மலையாளம் தான் பேசுவா, அவன் எல்லாமே ஜார்ஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மலை. அப்போ உட்காருவா, எழுந்து நான் வந்தேன்னா நானும் அவ்வளோ வீசஸ் கூட பெட்ரூம் அண்ட் டாக் ஃபார் சம் டைம், வந்து சொல்லி சாப்பாடு சப்பாத்தி ஏதாவது கொடுப்பா, நானும் அவ்வளோ சாப்பிடுவோம், அப்புறம் நான் கிளம்பிடுவேன், ஏன்னா ஐ ஹேட் டு கம் பேக் டு மை ஹவுஸ். அப்புறம் உட்காந்து பேசிட்டு, ஜார்ஜ் ஒரு அடிக்ட், அப்புறம் அடிக்ட் இல்லை சாப்பிடுவார், அதான் எனக்கு தெரியுமே தவிர டெய்லி சாப்பிடுவாராங்கிறது நான் அவங்க கூட இல்லாதனாலும் தெரியாது. ஆனால் யூஸ் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் அப்போலாம் ட்ரிங்க்ஸ் வாஸ் அ காமன் திங்,
சாப்பிட்றதுங்கிறது அது போச்சே தவிர, நான் ஏன் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, போலீஸ் கார்டனில் தான் இருந்தா, அங்கேருந்து தான் ட்ரிவாண்ட்ரம் போனான். போலீஸ் கார்டன் மாளிகை பொருட்கள் அப்புறம் போலீஸ் கார்டன் வந்தாச்சு. வந்து ஷி வாஸ் அலோன் ஜார்ஜுக்கு அப்புறம், தென் ஷி கேம் டவுன் டு போலீஸ் கார்டன் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. அப்போ வந்து ஷி ஹேட் அ ஸ்மால் கார் ஆல்சோ. அப்போ அப்போ நான் அங்கே போவேன், ஆனால் இருக்க மாட்டா. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா, என்னென்னா உடம்பு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டா. ஆனால் அது என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லலை. பட் ஷீஸ் கூட டாக்டர்ஸ் ஹவுஸ் அடிக்கடி போயிட்டு வருவா. அப்போ தான் சார் சொன்னா, ஐ வாண்ட் டு கோ அண்ட் செட்டில் டவுன் இன் ட்ரிவாண்ட்ரம். ட்ரிவாண்ட்ரம் போகிறேன்னு. ஏன்க்கா இல்லையே, எனக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு ரோலு வருதும், மலையாளம் ஃபிலிம் தான், எல்லாருமே ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிறா, பிரச்சனையா நானே போட்டுன்னு போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால ஐ லைக் டு பி தேர். மெட்ராஸ்ல வந்து ட்ரேஸ் பண்ணவே இல்லை. அப்போ சங்கர் வந்தாரான்னு கேட்டால், வருமா சங்கர் வந்தாருன்னா, ஆ வந்தாரேண்ணா பார்த்தேன்னா. அந்த அந்த மாதிரி டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட்டும் இல்லை. போயஸ் கார்டன்லாம் கரெக்டாக லாஸ்ட்ல அங்கே தானே வந்தாங்க. அங்கே தான் இருந்தா போயஸ் கார்டன்ல. இந்த போது அவங்களுக்கு கேன்சர் இருந்தது யாருக்கும் தெரியாதா? அப்போ வந்து ஷி வாஸ் நாட் வெல், பட் ட்ரேஸ் பண்ணல. ட்ரேஸ் பண்ணல, ஏன்னா அப்போலாம் கேன்சர்னா அது ஒரு, இப்போவும் அந்த ஒரு இது இருக்குது, ஐயோ கேன்சரா அப்படின்னு. பட் கேன்சரோட டியூபர்க்லோசஸோ, ஐ மீன் மற்ற இதுவோ கேன் பி மோர் ஹார்ம்ஃபுல், சுகரும் கேன் பி மோர் ஹார்ம்ஃபுல். ஆனால் அந்த கேன்சருங்கிற வார்த்தை வந்து பெரிய ஒரு, எல்லாருக்குமே ஒரு 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 பயத்தை உண்டாக்குற வார்த்தை. ஆனால் ஷி வாஸ் நாட் வெல், அப்போவே ஷி வாஸ் நாட் வெல். அதனால் கொஞ்சம் உடம்பு இழைச்சா, ஆனால் அன்கூத்தாக இழைச்சா, ரொம்ப இதுவாக இழைக்கல. ஒரு நல்லபடியாக இல்லை, இல்லவே இல்லை. முடிஞ்ச இதெல்லாம் ஷியான பிக் ரவுண்ட் ஃபேஸில், ஆமாம். ஆனால் இங்கெல்லாம் இப்படி இணைச்சி போயிருந்து, கண்ணு பாதி கண்ணு தான் இருக்கும், ஃபுல் கண்ணு ஓப்பன் ஆகாது, பாதி கண்ணு தான் இருந்தது. இல்லை தெரியலடா, தூக்கம் ரொம்ப வருது, தூங்குறேன். அப்போ அப்போ வந்து அவங்க ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் பண்ணி என்ன தான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கல. அப்போ அங்கே நடக்கலை. ஷி வாஸ் நாட் வெல்னு, ஷி வாஸ் மோர் கீன் ஆன் ரெடியூசிங் ஹர் செல்ஃப். அதுக்கு தான் போயின்னு வந்துருந்தாளே தவிர, இது இது ஒன்று இருக்குங்கிறது அவளுக்கு. அதுக்கப்புறம் அம்மாவோட காண்டாக்ட் சுத்தமாக இல்லை. இல்லை இல்லை இருந்தது, அம்மாவோட பேசுவா, ஃபோன் பண்ணுவா. அங்கே போக மாட்டாங்க, அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க. இல்லை அப்போ தான் ஒரு வீடு வாங்கின, இதில் ஆழ்வாப்பேட்டில் ஒரு வீடு வாங்கின, கிராபாயசம் பண்ணும் போது தானே எம்எல்ஏ அம்மா பாஸ்ட் அவே. எல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷன் தான். ஓஹோ. ஆனால் ஐ யூஸ் டு வண்டர், நல்ல ஒரு கார்டியன், நல்ல ஒரு 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 ஹஸ்பண்ட் கிடச்சிருந்தானா, கிடைச்சிருந்தா அழகா அப்படியே எழுந்து. ஷி ஹேட் அ தோற்றம், சில பேருக்கு இந்த தோற்றத்தை பார்த்தா இருக்கும் இல்லையா, இது வந்து அப்படி உட்காரும் போது ஷி ஹேட் தட் தேஜஸ் இருந்தது, ஹேரை வச்சுட்டு கண்ணை வச்சு அழகா மை. பட் அவங்க சரியான இது அமையவே இல்லை கடைசி வரை, அமையல. ஸோ ட்ரிவாண்ட்ரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் தெரிஞ்சுது. தெரியும், அங்கே போய் நின்று டெஸ்ட் எடுத்திருக்கா. ஷி ஹேட் கான் ஃபார் அ ரெகுலர். அந்த தகவல் உனக்கு வந்துதா, உங்களுக்கு வந்துதா? ஐ கால்ட் அப். தகவல் யார் மூலமா வரும்? அப்ப செல்லா இருந்தது, யார் மூலமா, யார் நம்பர்லாம் மாறி போயிடுத்தே. அப்பெல்லாம் வந்து அவரோட ஸ்டாஃப் வந்து ஆட பேஜர், நான் ஷோபனா, எனக்கு வந்து அவன் நம்பர் கிடைக்கதே கஷ்டம், என்ன அங்கே மாறி எடுத்து இந்த இது மாறுமே அப்படி. யார் யார் மூலமோ, சினிமா லைன் மூலமா தான் என் நம்பரு, நான் வாத்து நம்பர் வாங்கினேன். வாங்கிட்டு ஐ காத்த நம்பர், அக்கா அப்படின்ன. ஏய் ஷோபனா அப்படின்னு, என்னக்கா அப்படி சொல்லாமல் போனீங்க, சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னா. அப்போ வந்து எனக்கு ஒரு 3 sarees கொடுத்தா, போயஸ் கார்டன்லேருந்து போகும்போது என்னோட தான் உடுத்தி போன்னு. நாட் தட் கிராண்டெல்லாம் இல்லை, ஐ மீன் ஐ கேன் யூஸ் இட். அந்த மாதிரி சரி, இந்த மாதிரி செய்தி வந்தபோது அதை அதை ஷேர் பண்ணாங்களா? நான் கேட்டேன் ட்ரிவாண்ட்ரம் மட்டுமான்னு கேட்டேன், வேன் ஐ காத்தம்மே, அதெல்லாம் வேண்டாம், ஐ எம் ஓகே. ஏன்னா 2 இயர்ஸ் தானே. ஸோ அங்கே போய் ட்ரீட்மெண்ட், இப்போ வந்து அட்வான்ஸ்டு இது அப்போ கிடையாது. இப்போ மாதிரி எவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்துருத்தோம் அப்போ கிடையாது. ஷி வென்ட் சார் ட்ரீட்டிங். ஆனால் அங்கே நான் கேன்சரில் இருக்கேன் அப்படிங்கிற சொல்லவே இல்லை, சொல்லிட்டான். எங்கிட்ட சொல்ல, அது எப்போ சொன்னாங்க? நான் 2வது வாட்டி 3வது வாட்டி ஃபோனில் பேசும்போது அப்படின்னு. தென் ஷி சட், இங்கே வந்து நான் லோக்கலாக வந்து எம்எல்ஏ ஒருத்தர் சொல்லி, ஒரு எங்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே ஐ வாண்ட் டு கிவ் இட் அ ஃபார்ம் அ ஸ்கூல். இங்கே நிறைய பேர் வந்து ட்ரிவாண்டத்தில் வந்து லோக்கல் எம்எல்ஏ, ஆ இங்கே ட்ரிவாண்டத்தில் நிறைய பேர் சீரியஸாக டான்ஸும் பாட்டும் கற்றுக்கலாம். அதனால ஐ வாண்ட் டு டெடிகேட் எம்எல்வி அம்மா, அம்மா பேரில் தான் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து ஐ வாண்ட் டு டூ தேட். இவர் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் ஹீ சேஸ் ஹீ வில் ஃபார்முலேட் ட்ரஸ்ட் மாதிரி பண்ணி அங்கே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியாக்கா, நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஆஃப்டர்
ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து ஐ ஹேட் அ டான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ நான் அதுக்கு போனேன். போகும்போது வாங்கிக்கலாம் அட்ரெஸ்ஸுங்க இது மாதிரி விட்டுட்டேன். அது நம்ம அப்போ தெரியல, அங்கே போய் நின்று யாரை கேட்டாலுமே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவன் நம்பரை கிடைக்கிறதுக்கு. அப்புறம் ட்ரெயின் வந்து எனக்கு 8:40 ஆறு 50 ஐ காட் தி அட்ரஸ். ஸோ இது என் கூட இந்த சப் ஆர்கெஸ்ட்ரா இல்லை அவ்வளோ தூரம் போயிட்டு வர, நாட் இந்த சென்டர், கொஞ்சம் தள்ளி தான், போயிட்டு வர முடியாதுன்னு. ட்ரெயின் மிஸ் பண்ணால் நான் நாளைக்கு வரேன், எனக்கு கிடச்சது நான் போய் பார்க்குறேன்னு போனேன். இட் வாஸ் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டேன், டாக்ஸியில் வச்சுட்டு போயிட்டேன். எங்கே இருந்தாங்க அப்போ? ட்ரிவாண்டத்தில் போனேன்னாக்கா அப்போ ஷி ஹஸ் கான் ஃபார் த ஹாஸ்பிட்டல். அப்போ வீட்டில் இருந்தால் அந்த அந்த லேடி இருந்தா, யார் வந்து மேக்கப் லேடின்னு ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமாக இருந்த பொண்ணு அங்கே இருந்தா. என்ன நீ போலியா அம்மாவோட? இல்லை அவரை வந்து அந்த சார் இந்த ஆக்ஷன் போயிட்டா. எந்த சார் யாருன்னு சொல்ல? செக்அப் போய் நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொன்னான். நான் எனக்கு டைம் இல்லை, அப்போல்லாம் நம்மளுக்கு பாஷையும் தெரியாது. இதோ வரணுமே எங்கேயோ தள்ளி வீடு, பக்கத்துலலாம் இல்லை, நம்ம இங்கேருந்து பல்லாவரம் போகிற மாதிரி அந்த வீடு, அந்த மாதிரி அந்த போயிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல ட்ரெயினில் ஓடி ஏறினேன், நான் என் ட்ரெஸ் எல்லாம் பையெல்லாம் கொடுத்துட்டேன். ஐ லிட்டலி ரேன் அண்ட் காட் இன் டு ட்ரெயினில் திரும்பி வந்தாச்சு வந்துட்டேன். அதனால் இல்லைன்னு ஆயிடுத்து, இருந்தானா நான் மேபி அவட மிஸ் த ட்ரெயின். கேன்சர் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்குங்கிறத வந்து சொல்லவே இல்லையா? இல்லை அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் சொல்லலை, கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. நம்பரை மாத்திட்டா? நம்பரை விரும்பலை. ஏன்னா ரொம்ப சி, ஒரு கீமோன்லாம் வந்ததுன்னா ஹேர் போயிடும். ஸ்ரீவித்யானா இவ்வளோ ஹேர் இவ்வளோ தூரம் இருக்கும், இப்படி இருக்கும். அது யாரையும் பார்க்க விரும்பலை அவங்க? விரும்பலை. சாமான் எப்போ போய் பார்த்தாரு? அல்ல அதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பா, நம்ம பேப்பரில் பார்த்து தான் பண்ணோம். அவள் வந்து எனக்கு வந்த நியூஸ் வந்து என்னென்னா, ஷி வாஸ் வெரி பேட் அண்ட் வீட்டில் போய் தான் பார்த்தான்னு. ஏன்னா அந்த இது கூட ஷி மேட் ஷோர் தட் ஃபோட்டோகிராஃப் எதுவுமே வரலன்னு. ஏன்னா ஹேர் ஃபுல்லாக போயிடுமே. ஆமாம், கேன்சர்னா எல்லாமே போயிடுமே. கமல் பார்க்கணும்னு இவ கடைசியில் இவங்க தான் விரும்பியிருக்காங்க ரெண்டு பேரும். அது யார் விரும்பினாங்கிறது தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் ரெண்டு பேரும் விரும்பி தான் பார்த்துருக்கா. அவளும் நோன்னு சொல்லிருக்கலாம், கமலும் பார்க்காம இருந்துருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே பார்க்கணுங்கிற ஸ்டேஜில் இருந்ததுனால தான் கமல் போகும்போது பார்த்து பேசியிருக்கார். தேவ் ஸ்பெண்ட் தேவ் ஸ்போக்கன் ஃபார். நீங்கள் கமல்கிட்ட பேசி பார்த்தீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்களா பேசுனீங்களா? அதான் வாய்ப்பு இருந்ததா? கமல்லாம் இஸ் கான் டு அ பிகர் லெவல். அப்போ நான் கமலை கடைசியாக பார்த்தது வந்து பேசினது வந்து பாலமுனி சார், என்னோடய பாரதியாரோட டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போது குருஜி டாக்டர் பாலமுனி கிருஷ்ணா ஒரே ஒரு ஃபோன் கால் தான். கமல் எங்கே இருக்க? ஆஃபீஸில் இருக்க. என்னை வந்து பார்க்க முடியுமா? எப்போ? இப்போது வரேன். அவ்வளோதான். வித்தின் 6 minutes ஹீ கேம். வாசலில் பண்ண நமஸ்காரம், மாடிப்படி என்ன பண்ணா, திருப்பியும் நமஸ்காரம், ஃபுல்லாக சாஷ்டாங்கமாக விழுந்தார் கமல். கமல் விழுந்து மேலே உட்காந்து என்ன குருஜி அப்படின்னு. இல்லை என்னோடய ட்ரஸ்டியாக இருக்கா சோபனான்னு, ஒரு பாரதியார் பற்றி பண்ணுறா, நீ பேச முடியுமா? ஒன்றும் இல்லையே, நல்லதான் நான் புக்கு எடுத்துன்னு போயிருந்தேன், பாய்மொழி நீ எனக்கு அதை பற்றி பேச சொன்னேன். உட்காந்து உடனே அப்படியே பார்த்தார். குருஜி சொன்னால் மறுபேச்சு கிடையாதேன்னு உட்காந்து பேசினார். அப்போ தான் எனக்கு அது ரொம்ப ஒரு பெருமை, சாரோடத சார் சொல்லி இப்படி வந்தாரேங்கிற ஒரு மரியாதை. உங்கள் ப்ரோக்ராமில் அவர் வந்து வீடியோ கொடுத்துருக்கார். வீடியோ கொடுத்தார், அதை கொடுத்தார். அதுக்கப்புறம் மென் சார் வாஸ் நாட் வெல். அப்போ வந்து இது அந்த படம் வந்ததே விஸ்வரூபம், அந்த விஸ்வரூபம் படத்தை வந்து சாரு நான் எங்கள் கூட ராஜா நாங்கள் மூணு பேர் மட்டும் கமல் வீட்டில் பார்த்தோம். சரி, கம்மிங் பேக் டு ஸ்ரீவித்யா, இறந்து போயிட்டாங்கிற செய்தி வந்தபோது அதுக்கப்புறம் இப்போ போக ட்ரை பண்ணிங்களா? இல்லை, எல்லாமே ஆயிடுத்து தான். ஃபோன் நான் பண்ணது எடுக்கலை, ஏன்னா ஒரு கான்டாக்ட் இருந்தது நம்ம தெரிஞ்சவா இருக்கானா டக்குன்னு எடுக்கலாம், யாரை பேசுறது வண்ணனே தெரியல. சரி, அந்த விஷயத்தில் ஏன் அந்த ஒரு பிரதர் சங்கர் ராமன் ஏன் வந்து? இல்லை இல்லை, சங்கர் ஹேட் ஸோ மச் ஆஃப் லைக்கிங் ஃபார். ஏன் வந்து ட்ரிவாண்ட்ரம் போய் பார்த்துக்கல அக்காவை? இல்லை இல்லை, அவள் வேண்டானுட்டா. வேண்டாம், சங்கர் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கார். சங்கர் இஸ் ஆல்சோ நோ மோர், அவர் தவறி போயிட்டார். சங்கருக்கு எத்தனை பசங்க? ரெண்டு பசங்க. அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க? ஒருத்தர் வந்து யூஎஸில், ஒருத்தர் வந்து பெங்களூர். நான் கடைசியாக பேசும்போது ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு. அப்போ வித்யா வந்து வந்திருக்கா, ஒரு பையன் கல்யாணத்துக்கு வந்திருக்கா.
ஆனால் அவன் அவன் வீட்டு ஃபங்க்ஷன் போது வரா. சங்கருக்கும் வித்யாவுக்கும் நல்ல ஒரு இது ரேப்போர்ட் உண்டு. அது இருந்த ரேப்போ இருந்தது, ரொம்ப நல்ல ரேப்போலாம் எல்லாம் இருந்தது. சரி, வித்யா வந்து லாஸ்ட் டைம்ல அதாவது கடை இறக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 lakhs அமௌண்ட் அப்படி டிஸ்பியூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், சங்கரோட ரெண்டு பசங்களுக்கும் 1 lakh 1 lakh கொடுத்தா. கூட இருந்து பார்த்துட்டா இல்லையா, ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து அம்மாவோட இருந்த பார்த்து மேக்கப் பண்ண. ஆ, மேக்கப் கூடவே இருக்குமா, கூடவே அவன் அவளுக்கு கொடுத்தா. அப்புறம் டிரைவர் ஒன்று, இந்த டாக்ஸி ஓட்டின டிரைவர்லேருந்து ரொம்ப வருஷமாக இருந்தார், மெட்ராஸ்க்கு வரும்போதெல்லாம் வருவான் வந்துடுற, அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தா. யாரெல்லாம் அவன் வாத்தில் இருந்தாலும் தென் ஷி ஹேட் சம் லிட்டில் பிட் ஆஃப் லோன்ஸ், அது கொஞ்சம் முடிச்சா. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க சாவு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு. கேன்சர் வந்ததுலேருந்தே ஷின்யூ, ஏன்னா அப்போல்லாம் இப்போ அட்வான்ஸாக இல்லை, ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸாக இல்லை. நான் உங்கள் ஆஃபீஸ் வரும்போது உங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தேன், நீங்கள் வந்து சின்ன வயசு டான்ஸ் ஃபோட்டோ ஒன்று, அதில் எம்எல்வியும் இந்த பக்கம் சிவித்யாவும் இருக்கிறாங்க, அது எந்த ப்ரோக்ராம் அது? அது நம்ம ஃபோட்டோ மாற்றோம்னா எனக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு நான் நினைப்பேன் வந்து. அது இப்போ பல பேர் எனக்கு தெரிஞ்சவானாக்கா ஐ கிவ் தம் ரெஸ்பெக்ட். அந்த மாதிரி வித்துக்கா மேலே எனக்கு ரொம்ப உண்டு, எம்எல்ஏ அம்மாவும் உண்டு, அதனால வந்து அந்த ஃபோட்டோ தான் நான் வச்சிருக்கேன். என்னோட டான்ஸ் கிருஷ்ணகான சபாவில் எனக்கு 17 வயது அப்போ வந்து எம்எல்ஏ வந்தாங்களா? எம்எல்ஏ வந்தா ஃபுல்லாக இருப்பா, நிறைய கச்சேரி ஸ்ரீவித்யா எங்கெங்கெல்லாம் ஆடுறாலும். அப்போலாம் மெட்ராஸில் நிறைய ட்ரிவாண்ட்ரம், கேரளாவில் நிறைய ப்ரோக்ராம் இருக்கும், சென்னையிலையும் நடக்கும். அப்போ நான் போயிருப்பேன், ஒரு ப்ரோக்ராம் நான் மிஸ் பண்ணதில்லை. அதே மாதிரி எனக்கு அப்போ தான் என் டான்ஸை பார்த்துட்டு எனக்கு நான் ஒரு வாட்டியாவது நான் பாடுறேனே அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறது மட்டும் இல்லை, சுப்புடு மாமா தெரியும் இல்லையா டெல்லியில், அவர் சொல்லுவார் எம்எல்வி அம்மா பாட்டில் சேர்த்துடாதீங்கோ, டான்ஸில் விடுங்கோ, அவளை டான்ஸில் விடுங்கோ, ஆமாம் அப்படின்னு பாட்டில் இழுத்துடாதீங்கோ, டான்ஸில் விடுங்கோ அப்படின்ட்டு. ஈஸ் டு நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களே, பண்ணியிருக்கான் பாடியிருக்கா. அவன் என்ன பண்ணாலும் சரி, அம்மா கிளா எனக்கு வெளியே இதை பண்ணிவிட்டு அங்கே வெளியே போகும்பா, அதான் உட்காந்துன்னு பாடியிருக்கா. சும்மாவே நிறையா பொண்ணுட்டு ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்களே, எப்படி செல்லம் கொடுப்பாங்களா? இல்லை, செல்லம் கிடையாது, கண்டிப்பு கிடையாது, ஃபார்மல், வெரி ஃபார்மல். வானா வரணும், உட்காந்துட்டு பாடு பாடு அப்படிம்பா. எனக்கு அது அதனால தான் நான் வந்து அவனோட பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் தான் அப்போல்லாம் எடுத்தோம், அதை அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே வச்சுருக்கேன். இன்னொரு ஃபோட்டோ இருக்குது எனக்கு வந்து ஷால் போத்துற மாதிரி, அதெல்லாம் எனக்கு பொக்கிஷம், அது நான் பத்திரமா அதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தா கண்ணு ஐயோ அவ்வளோ, ஐ மீன் அந்த அக்கா நிறைய பேர் கண்ணோட பார்த்துருக்கேன், பெரிய கண்ணு ஆண்டவனோட கிஃப்ட்டு. ஆனால் வித்துக்காவோட கண்ணு மாதிரி வேறு யார்கிட்டயுமே கிடையாது நான் பார்த்த வரைக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ஜார்ஜ் வந்து இவங்க ரெண்டு பேரும் எம்எல்வியும் இவரும் ரூம்லேயே வச்சு கூட்டிட்டு போனாப்புலையும், அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு ஓடினாப்புலையும் அப்படின்னு கூட ஒரு செய்தி படிச்சு. ஆமாம், அவங்க வந்து 3 தடவை அபார்ஷனுக்கு ட்ரை பண்ணாங்க. நிச்சயமாக ஆசைப்பட்டா, இட் வாஸ் மீன் ரெஃப்யூஸ் பை ஹிம். 4 அடி அடிச்சிருப்பேன், ஏன் உனக்கு அப்படின்னு, அப்படியே இருந்தால் கூட கூட நான் வளர்க்குறேன்னே சொல்லியிருப்பேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் வாவ் தமிழா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.